கலகக்காரனின் நாவன்மை. இது அசுரன் நாவலின் 17வது அத்தியாயம். இதில் நம்மோடு ராவணனின் நண்பன் பத்ரன் பேசுகிறார். நான் சமையலறையின் அருகே உட்கார்ந்தபடி யாரேனும் வந்து என்னை என் எஜமானிடம் அழைத்துச் செல்வதற்காக காத்திருந்தேன். ஒருவரோடு ஒருவர் அரட்டையடித்துக் கொண்டும் அரசியலையும் தங்கள் எதிர்காலத்தையும் பற்றி விவாதித்துக் கொண்டும் மக்கள் கூட்டம் கூட்டமாக தெருவில் சென்று கொண்டிருக்க அந்த நாள் கரைந்தோடி கொண்டிருந்தது. நானும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு தெருவில் நடமாடும் சாதாரண மனிதனின் பொதுவான மனநிலை எவ்வாறு இருந்தது என்பது குறித்த தகவல்களை சேகரிக்க விரும்பினேன். என்னை என் எஜமானிடம் கூட்டிச் செல்வதற்காக நிச்சயமாக வரவிருந்த தூதுவனை நான் தவற விட்டுவிடக் கூடாது என்று நான் பயந்தேன். என் எஜமான் தானே என்னை சந்திக்க வருவார். அவர் என்னை ஆற தழுவி நான் செய்த எல்லாவற்றுக்கும் எனக்கு நன்றி கூறுவார். அவை அனைத்தும் சிவனின் செயல் என்றும் சிவனின் விளையாட்டில் நான் ஒரு சேவகன் மட்டுமே என்றும் நான் அவரிடம் கூறுவேன். நான் மீண்டும் மீண்டும் இப்படி கனவு கண்டு கொண்டே இருந்தேன். ஆனால் யாரும் வரவில்லை. என் நெற்றியில் அரும்பிய வேர்வை எனது கன்னங்களில் வழிந்தோடி எனது நெஞ்சை நினைத்தது. ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அசைவதற்கு எனக்கு துணிச்சல் இருக்கவில்லை. என் அரசன் ஏற்கனவே என்னை மறந்துவிட்டிருந்தார். அதை என்னால் நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை, அவர் ஏதோ முக்கியமான வேலையில் மும்முரமாக இருக்கிறார். தனது குடும்ப உறுப்பினர்கள் கலைந்து செல்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் போன பிறகு அவர் எனக்கு செய்தி அனுப்புவார் என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் அந்தி சாயும் நேரம் வந்தபோது எனது நம்பிக்கை வலிமை இழந்து போயிருந்தது. நானாக சென்று என் முகத்தை அவரிடம் காட்ட எனக்கு பயமாக இருந்தது. நான் யார்? ஓர் ஈன பிறவி, ஒரு சிறிய புழு. எனக்கு என் மீதே காரி உமிழ வேண்டும் போல இருந்தது. காத்திருப்பதில் இனி எந்த அர்த்தமும் இருக்கவில்லை. நான் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகியிருந்தது போல உணர்ந்தேன். நான் என் வாழ்க்கையை பணயம் வைத்திருந்தேன். சித்திரவதைக்கு ஆளாகியிருந்தேன். ஆனால் இப்போது தேவை முடிந்தவுடன் தூக்கி எறியப்படும் கருவேப்பிள்ளை போல நான் மறக்கப்பட்டு இங்கு தூக்கி எறியப்பட்டு கிடந்தேன். அந்த எண்ணத்தை என் மனத்திலிருந்து வெளியேற்ற முயற்சித்து கால் போன போக்கில் நான் நடந்தேன். வருணனின் கப்பல்கள் இலங்கை தீவை சூழ்ந்து கொண்டிருந்ததாகவும் ஒரு போர் நிகழவிருந்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன். அதனால் என்ன? அதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இளவரசர்களும் படை வீரர்களும் அது குறித்து கவலைப்பட்டுக் கொள்ளட்டும். இப்போது எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் மது மட்டுமே. திடீரென்று எனக்கு மாலாவின் நினைவு வந்தது. அவள் இக்கணத்தில் வேறு யாருடனாவது இருக்கக்கூடும். அப்படி இருந்தால் நான் அவனை நன்றாக உதைத்து தரத்தரவென்று இழுத்துச் சென்று வெளியே தூக்கி எறியப் போவதாக முடிவு செய்தேன். குறுக்கும் நெடுக்குமாக இருந்த தெருக்களில் நான் வழி தவறினேன். பிறகு ஒரு வழியாக அவளது வீட்டை அடைந்தபோது இரவு வெகு நேரம் ஆகியிருந்தது. அவளது வீட்டிற்கு வரும் வழியில் இருந்த கள்ளுக்கடையில் நான் அதிகமாக குடித்திருந்தேன். ஓர் அழுக்கான நாய் அவளது வீட்டு வாசலில் கிடந்த மிதியடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. நான் என்னால் முடிந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாகவும் பலமாகவும் அதை ஓங்கி மிதித்தேன். அது வழியில் ஊளையிட்டுக் கொண்டும் தனது மொழியில் என்னை சபித்துக் கொண்டும் அங்கிருந்து எழுந்தோடி இருட்டிற்குள் மாயமாய் மறைந்தது. நான் மாலாவின் வீட்டு கதவை ஓங்கி தட்டினேன். கூடவே மோசமான வார்த்தைகளை அள்ளி வீசினேன். அவள் கதவை திறப்பதற்குள் நான் அவளது பாட்டன்களையும் முப்பாட்டன்களையும் விலாவாரியாக திட்டி தீர்த்திருந்தேன். பக்கத்து வீடுகளிலிருந்து சில தலைகள் வெளியே எட்டி பார்த்தன. அவர்களையும் மோசமான வார்த்தைகளால் நான் திட்டினேன். மாலா கதவை திறந்து ஒரு வாளி நிறைய தண்ணீரை என் தலையின் மீது கவிழ்த்தாள். தண்ணீரின் குளிர்ச்சி என்னை திடுக்கிட வைத்தது. அவள் என் வேட்டியை இறுகப்பற்றி என்னை உள்ளே இழுத்துச் சென்றாள். நான் ஈரம் சொட்ட சொட்ட அவள் பின்னே சென்றேன். நான் அவளது படுக்கையை அடைந்தபோது ஒரு குழந்தையைப் போல அழுதேன். அவள் என் தலையை ஒருடி கொடுத்தவாறு ஏதேதோ கூறி என்னை சமாதானப்படுத்தினாள். சிறிது நேரத்தில் நான் குரட்டை விடத் தொடங்கினேன். அடுத்த நாள் முழுவதையும் நான் தூங்கியே கழித்தேன். நான் அவளுடைய வாழ்க்கையில் மீண்டும் நுழைந்து 3 நாட்களுக்கு பிறகு உள்ளூர் காய்கறி சந்தைக்கு சென்று வரலாம் என்று கூறி அவள் என்னை அழைத்தாள். நாங்கள் கடலை நோக்கி நடந்து சென்றோம். அந்த நேரம் முழுவதும் நான் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். சூரியன் மறைய துவங்கிய அந்த மாலை நேரத்தில் நான் அவள் மீது காதல் வயப்பட்டிருந்ததை உணர்ந்தேன். சந்தையில் அவள் கடைக்காரர்களுடன் பேரம் பேசிக் கொண்டிருந்த போது கூடையை கையில் பிடித்துக் கொண்டு நான் அவளுக்கு பின்னால் நின்றேன். என் கனவுகளில் மூழ்கி போயிருந்த நான் அங்கு நடந்து கொண்டிருந்த விவாதங்களின் பின் விளைவுகளையும் சந்தையில் இருந்த மக்களின் அபிப்பிராயங்களையும் கவனிக்கவில்லை. நாங்கள் திரும்பி நடந்தபோது காய்கறிகளின் விலைகளை பற்றி அவள் முனகிக் கொண்டே வந்தது எனது மகிழ்ச்சியான காதல் மனநிலையை மாயமாக மறைந்து போகச் செய்தது. எரிச்சல் அடைந்த நான் வாயை மூடிக்கொண்டு வரும்படி அவளை அதட்டினேன்.
நான் எதிர்பார்க்காத விதத்தில் அவள் என்னிடம் மிகவும் கோபமாக நடந்து கொண்டதோடு என்னையும் உலகில் இருந்த அத்தனை ஆண்களையும் சபிக்க துவங்கினாள். அரசியல், அரசியல், அற்ப அரசியலாலும் சண்டைகளாலும் எங்கள் வாழ்க்கையை பாழாக்குவதை ஏன் உங்களை போன்ற ஆண்களால் நிறுத்த முடியவில்லை? ஒரு டஜன் வாழைப்பழங்களுக்கு 12 சவரன்கள் விலை கொடுக்க வேண்டியுள்ளது. அந்த கடைக்காரன் நம்மிடமிருந்து நன்றாக கொள்ளையடித்திருக்கிறான். ஆனால் விலை இன்னும் அதிகரிக்கப் போவதாகவும் அவன் கூறுகிறான். புதிய அரசன் இன்னும் ஏராளமான வரிகளை விதித்துள்ளான். நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துவதற்கு கூடுதல் சுங்க வரியும் விதித்துள்ளான். இவற்றின் காரணமாக காய்கறிகளின் விலை கண்ணா பின்னா என்று ஏறுகிறது. மாலா, வாயை மூடு. அரசனை பற்றி நீ அப்படி பேசக்கூடாது. யார் காதிலாவது விழுந்தால் அது அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டுவிடும். ஒரு சில தலைகள் திரும்பி எங்களை பார்த்து முறைத்தன. நம்பிக்கை துரோகத்திற்காக நான் விசாரிக்கப்பட விரும்பவில்லை. நீ உன் வாயை மூடு. எனக்கு எந்த அரசனை பற்றியும் அக்கறை இல்லை. அவர்கள் எல்லோருமே ஒன்றுதான். இந்த புதிய அரசனுக்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது? தேவன், அசுரன், காந்தர்வன், அரைச்சாதிக்காரன், இவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரியானவர்கள்தான். அரியணையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, மக்களை எவ்வாறு வதைத்தெடுப்பது என்பது பற்றி மட்டுமே அவர்கள் கவலைப்படுகின்றனர். அவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசுகின்றனர். அசுரர்களின் விடுதலை, தேவர்களை பழிக்கு பழி வாங்குவது, கலாச்சாரத்தை பாதுகாப்பது, இன்னும் இது போன்ற பிதற்றல்கள் அவர்களிடமிருந்து வருகின்றன. ஆனால் மக்களை வறுத்தெடுப்பதும், அரண்மனையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதும், அதிகாரத்தை கைவிட மறுப்பதும் தான் அவர்களுடைய ஒரே குறிக்கோள். மாலா, ஒரு முற்றுகை ஏற்பட்டிருப்பது உனக்கு தெரியுமா? என்ன முற்றுகை? வருணனை அடக்கி அவனது இடத்தில் வைக்க உன் அரசனால் ஏன் முடியவில்லை? குபேரனின் வீரர்களுக்கு யாரோ விஷம் வைத்ததால் அவனுக்கு இந்த ராஜ்யம் கிடைத்தது. முதுகலும் பெற்ற கோழைகள் உன் மக்கள் இப்படிப்பட்டவர்கள்தான். ஒரு கொடுமைக்கார கடற்கொள்ளையனுடன் போரிட உன் அரசன் தயாராக இல்லை. ஆனால் தான் தான் அசுரர்களின் மீட்பன் என்று அவன் மார்தட்டி கொள்கிறான். ராவணன் தான் இன்று அசுர இனத்தால் உருவாக்க முடிகின்ற கதாநாயகர்களுக்கான எடுத்துக்காட்டு என்றால் சிவன் தான் அசுரர்களை காப்பாற்ற வேண்டும். அரசன் நாம் அரசன், முதுகலும் பெற்ற ஒரு கிறுக்கன் அவன். அவளது வெறுப்பு மற்றும் ஏமாற்றத்தின் தீவிரம் கவலையளிப்பதாக இருந்தது. விஷத்தை பற்றி அவள் குறிப்பிட்ட போது என் வயிறு சுண்டி இழுத்தது. ராவணனின் வெற்றியின் மீது அது இவ்வளவு பெரிய அவமதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அது எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட நான் அதையேதான் செய்திருப்பேன் என்பது நிச்சயம். ராவணன் குபேரனுடன் துணிச்சலாக போரிட்டு வீர மரணம் எய்தியிருந்தால் அதனால் யாருக்கு என்ன பலன் கிடைத்திருக்கும்? புகழ்மிக்க தியாகத்திற்கும் வஞ்சகமான வெற்றிக்கும் இடையே இரண்டாவதைத்தான் நான் எப்போதும் தேர்ந்தெடுப்பேன். ஏராளமான அசுரர்கள் வீரமான தியாகிகளாக ஆகியுள்ளனர். பத்ரன் அவர்களில் ஒருவனாக இருப்பதோ அல்லது இல்லாமல் போவதோ லேசான வித்தியாசத்தை கூட ஏற்படுத்தாது. மாபெரும் தேவப்படை தளபதிகள் எண்ணற்றோரை உருவாக்கியிருந்த அந்த சூழ்ச்சி குளமான விஷ்ணு குலத்தை கண்டு நான் பொறாமை கலந்த ஒரு பிரமிப்பை கொண்டிருந்தேன். நாங்கள் ஒரு அசௌகரியமான அமைதியுடன் வீட்டை நோக்கி நடந்தோம். அவளது வீட்டை எங்களுடைய வீடாக நான் நினைத்திருந்தது குறித்து நான் ஆச்சரியமடைந்தேன். அவள் மீதான எனது ஈர்ப்பு வெறுமனே உடல் ரீதியானது அல்ல என்று சிறிது நேரத்துக்கு முன்பு நான் உணர்ந்தேன். ஆனால் அவள் என்னை குறித்து எவ்வாறு உணர்ந்தாள் என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஒருவேளை அவளது வீட்டிற்கு அடிக்கடி விஜயம் செய்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கக்கூடும். நான் பொறாமை கொண்டேன். அவளை நான் முற்றிலும் எனதாக்கிக் கொள்ள விரும்பினேன். அவள் ஒரு விலை மாதுதான். ஆனால் அது என்னை தொந்தரவு செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒழுக்க நெறி கட்டுப்பாடுகளுக்கு நான் அப்பாற்பட்டிருந்தேன். இத்தகைய சிறிய விபரங்களை விட்டொதுக்கும் அளவுக்கு போதிய பரந்த மனப்பான்மை கொண்டவன் நான் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். நாங்கள் தெருமுனையில் திரும்பிய போது ஒரு பணக்காரன் தனது குதிரையின் பிடரிமையை தடவி கொடுத்தபடி அவளுடைய வீட்டு முற்றத்தில் நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். நாங்கள் அவளது வீட்டை நெருங்கிய போது அவன் எங்களை நோக்கி திரும்பி புன்னகைத்தான். அவனை கண்டதும் மாலாவின் கண்கள் பிரகாசம் அடைந்தன. அடுத்த கணம் அவள் தன் கையில் சுமந்து கொண்டிருந்த கூடையை என் கையில் திணித்துவிட்டு அவனை நோக்கி ஓடிச் சென்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு மகிழ்ச்சி கூக்குரலிட்டாள். நான் அதிர்ச்சி அடைந்தவனாக என்ன செய்வதென்று தெரியாமல் இருட்டில் நின்றேன். அவர்கள் இருவரும் எந்த வெட்கமும் இன்றி முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கள் கூட்டிற்குள் நுழைந்து கதவை மூடிய போது நான் இன்னும் என் கை நிறைய காய்கறிகளுடன் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அக்கதவை என் காலால் எட்டி உதைத்து அவனை எங்கள் வீட்டிலிருந்து இழுத்து வெளியே தள்ளி அவனது தலையை வாசற்படிகளில் ஓங்கி இடிக்க நான் விரும்பினேன். என் முன்னால் இப்படி வெட்கமின்றி நடந்து கொண்டதற்காக மாலாவை நான் புரட்டி எடுக்க விரும்பினேன். வெறுமை என்னை நிரப்பிய போது கைகள் நிறைய காய்கறிகளுடன் ஒரு பரத்தையின் வீட்டில் முன்னால் நடுத்தருவில் நான் நின்று கொண்டிருந்தது என்னை எவ்வளவு பெரிய முட்டாளாக தோன்ற செய்யும் என்று நான் நினைத்து பார்த்தேன். சுய பச்சாதாபமும் வாழ்வின் நியாயமின்மை குறித்த கோபமும் வெறுப்பும் என்னுள் அலையென திரண்டதை நான் உணர்ந்தேன்.
முற்றத்தில் மேய்ந்து கொண்டிருந்த அக்குதிரை அவமதிப்பை வெளிப்படுத்திய ஒரு முகத்துடன் தனது தாடைகளால் புல்லை சவைத்துக் கொண்டே என்னை கண்காணித்துக் கொண்டிருந்ததாக நான் கற்பனை செய்தேன். நான் அதை நோக்கி நடந்து சென்று என் கையில் இருந்த கூடையில் இருந்த அனைத்து காய்கறிகளையும் அதன் முன்னால் கொட்டினேன். அது மகிழ்ச்சியாக அவற்றை மென்று தின்ன துவங்கியதை நான் திருப்தியோடு பார்த்தேன். ஏமாற்றமடைந்த காதலனாக நான் எனது வெறுப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த விதத்தை கண்டு நான் சிறுமையாகவும் இழிவாகவும் முட்டாள்தனமாகவும் நகைப்புக்கு இடமானதாகவும் உணர்ந்தேன். நான் சந்தையை நோக்கி நடந்தேன். ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டிருந்தது. குபேரனின் ஆட்சி காலத்தின் போது இருந்த கட்டுப்பாடுகள் எதுவும் இப்போது விதிக்கப்பட்டிருக்கவில்லை. எல்லோராலும் சுதந்திரமாக வெளியே செல்ல முடிந்தது. நான் சந்தையை நெருங்கிய போது திடீரென்று எனக்கு மது அருந்த வேண்டும் போல தோன்றியது. நான் மூச்சு முட்ட குடிக்க விரும்பினேன். என் காதலியை இழந்திருந்தது அதற்கு காரணம் அல்ல. ஏனெனில் அவள் ஒருபோதும் என் காதலியாக இருந்திருக்கவே இல்லை. அவள் வெறும் ஒரு விலைமாது மட்டுமே. குடியின் பல்வேறு நிலைகளில் இருந்த மக்களை நான் கடந்து சென்றேன். அந்த குடிகாரர்கள் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது பிரபலமான அசுர விலை மாதுவான மாலாவின் வீட்டில் விஜயம் செய்திருக்க வேண்டும் என்ற நினைப்பு வேடிக்கையாக இருந்தது. நான் சுவரில் காரி உமிழ்ந்தேன். எனக்கு இப்போது மது உடனடியாக தேவைப்பட்டது. நான் தெருமுனையில் இருந்த ஒரு விடுதிக்குள் நுழைந்தேன். அங்கு மும்முரமாக ஒரு சண்டை நடந்து கொண்டிருந்தது. கடுமையான தோற்றத்தை கொண்ட ஒருவன் கல்லாப்பெட்டி அருகே உட்கார்ந்து கொண்டு வாயில் வெற்றிலையை குதப்பியபடி முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சியும் இன்றி அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். குடிபோதையில் ஏற்பட்ட மோதல்கள் அவனுக்கு பழக்கமாகி இருக்கக்கூடும். நான் வெட்கத்துடன் அவனை அணுகினேன். பதிலுக்கு அவன் தன் புருவங்களை உயர்த்தினான். நான் என் உடையை துழாவி சில செப்பு காசுகளை கண்டுபிடித்தேன். அவை எங்கிருந்து வந்திருந்தன என்று எனக்கு நினைவிருக்கவில்லை. ஒருவேளை அவை குபேரனின் சமையலறையில் நான் செய்த வேலைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளமாக இருந்திருக்கக்கூடும். அவர்கள் எதை பற்றி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேட்டேன். ஆனால் அதற்கு நான் எந்த பதிலையும் எதிர்பார்க்கவில்லை. அரசியல் சண்டை போடுவதற்கு அவர்கள் உருப்படியாக வேறு எதுவும் தேவையில்லை. சோம்பேறி முட்டாள்கள். உனக்கு என்ன வேண்டும், கல்லா அல்லது ஒய்னா? உண்மையில் எனக்கு ஒரு வேலை வேண்டும். அவ்வார்த்தைகள் திடீரென்று என் வாயிலிருந்து வெளியே வந்தன. அக்கணம் வரை மது அருந்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே என் மனத்தில் இருந்திருந்தது. அவன் அதற்கு பதிலளிக்கும் முன்பாக நான் அவசர அவசரமாக, என் பெயர் பத்ரன், குபேரனின் சமையல் அறைகளில் நான் வேலை செய்திருக்கிறேன். நான் ஒரு நல்ல சமையற்காரன் என்று அவர்கள் கூறுகின்றனர் என்று கூறினேன். உன்னுடைய விதவிதமான தயாரிப்புகளுக்கு இங்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மீன் குழம்பு அல்லது பொரித்த கோழி போன்ற சாதாரண உணவு வகைகளை உன்னால் சமைக்க முடிந்தால் ஒரு தற்காலிகமான இடம் உனக்கு காலியாக இருக்கிறது. என் பெயர் இளங்கோ. பாழாய்ப்புனை தீவு பேரரசர் மகாபலியின் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்த காலத்திலிருந்தே எனது குடும்பம் இந்த விடுதியை நடத்தி வந்துள்ளது. எனவே நான் இளங்கோவின் விடுதியில் சேர்ந்து கொண்டேன். சூடான அரசியல் விவாதங்கள் நடைபெற்ற ஒரு இடம் அது என்பதை விரைவிலேயே நான் கண்டுகொண்டேன். அவ்விவாதங்கள் வழக்கமாக இரத்த கலரியில் தான் முடிந்தன. அவ்விடுதியின் உரிமையாளன் ஒருபோதும் எந்த ஒரு விவாதத்திலும் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அரசியலை பற்றி பேசுவதிலிருந்து யாரையும் தடுக்காததன் மூலம் வார்த்தைகளற்ற ஊக்குவிப்பை கொடுத்து வந்தான். இந்த விவாதங்கள் உண்மையில் தனது வியாபாரத்திற்கு நல்லது என்று அந்த சூழ்ச்சிக்கார இளங்கோ கருதினான். கைகலப்புகளின் போது உடைக்கப்பட்ட அரைகலன்களுக்கான பழுதுபார்ப்பு செலவுகளை அவற்றுக்கு காரணமான வாடிக்கையாளர்களின் பில்லில் அவன் சேர்த்து கொண்டான். சமைப்பதற்கும் பரிமாறுவதற்கும் இடையே நாட்டு நிலவரங்களை பற்றி பல்வேறு வாடிக்கையாளர்கள் காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்ததை நான் கவனமாக காது கொடுத்து கேட்டேன். விஷயங்களை மாற்றுவதற்கு திறனற்ற ஆனால் ஆளும் வர்க்கத்தினரால் தங்கள் முதுகுகளின் மீது வலுக்கட்டாயமாக சுமத்தப்பட்ட சுமைகளை தாங்கிக் கொண்டிருந்த சாதாரண அசுர மக்களின் குரல் அது. இளங்கோவின் விடுதிக்கு விஜயம் செய்த கூட்டம் குறிப்பிடத்தக்க கல்வி அறிவோ அல்லது பணமோ இல்லாத வெகு சாதாரணமான மக்களை உள்ளடக்கியிருந்தது. வணிகர்களும் அரசு அதிகாரிகளும் அடங்கிய மேல்நிலை நடுத்தர வர்க்கத்தினர் தற்போதைய ஆட்சியை காட்டு மிராண்டித்தனமான ஒன்றாக கருதியதாக நான் சந்தேகித்தேன். ராவணன் நல்லவிதமான மாற்றங்களை கொண்டு வருவார் என்று ஏழைகளும் கீழ்நிலை நடுத்தர வர்க்கத்தினரும் நம்பினர். ஏழ்மையிலிருந்து உயர்ந்து எழுந்து மேல்நிலையை அடைந்திருந்த ஒரு ஏழை சிறுவனோடு பலர் அவரை தொடர்புபடுத்தி பார்த்தனர். குபேரன் செய்திருந்ததைப் போல இல்லாமல் வெறுமனே வணிகத்தின் மீதும் வணிகர்களிடமும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் ஏழைகளுக்கு அவர் நல்லது செய்வார் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். பல அரசர்களையும் இராணுவ சூழ்ச்சியையும் அரண்மனை உட்பூசல்களையும் பார்த்திருந்த முதியவர்கள் தொடர்ந்து சந்தேகத்துடனேயே இருந்தனர். விஷயங்கள் மேலும் மோசமடையவே செய்யும் என்று அவர்கள் கருதினர். வழக்கமாக ராவணனுக்கு ஆதரவான குழுக்களுக்கும் குபேரனுக்கு ஆதரவான குழுக்களுக்கும் இடையே பல சண்டைகள் நிகழ்ந்தன. ஆனால் புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்த ஆர்வமான எதிர்பார்ப்பு அவர்கள் அனைவருக்கும் இருந்தது.
இந்த விவாதங்கள் என்னை பெரிதும் கவர்ந்தன. நம்பிக்கையுடன் கூடிய ஒரு கண்ணோட்டம் நிலவ வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் ராவணனை பற்றி இவர்கள் அனைவரையும் விட எனக்கு நன்றாக தெரிந்திருந்த காரணத்தால் எதிர்காலம் அவ்வளவு பிரகாசமானதாக தெரியவில்லை. மாலாவின் மீது நான் கொண்டிருந்த காதலும் அவள் வெளிப்படையாக எனக்கு துரோகம் இழைத்தது குறித்த வெறுப்பும் ஏற்கனவே வாழ்க்கையை பற்றி நான் கொண்டிருந்த அவலமான கண்ணோட்டத்திற்கு வலுக்கூட்டின. நான் எனது கடந்த காலத்திற்கு திரும்பிச் சென்று என் பசுக்களை கவனித்துக் கொண்டு எனது சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு பருத்த உடலை கொண்டு எனது இனிய மனைவியை நேசித்துக் கொண்டு அவளோடு சண்டையிட்டுக் கொண்டு என் மகளுடன் விளையாடிக்கொண்டு எனது நண்பர்களுடன் கள்ளுக்கடைக்கு சென்று கொண்டு கோவில் திருவிழாக்களில் ஆடிக்கொண்டு பூரண நதிக்கரையில் ஓர் எளிய வாழ்க்கையை வாழ விரும்பினேன். அவற்றை குறித்து நான் ஏங்கினேன். ஆனால் மாலாவை குறித்து நான் மிகவும் ஏங்கினேன். அவளுடைய வீட்டின் மீது நான் எப்போதும் ஒரு கண் வைத்துக் கொண்டே இருந்தேன். அந்த நெட்டையான கவர்ச்சியான மனிதன் அடிக்கடி அவளது வீட்டிற்கு விஜயம் செய்தது எனக்கு பெரும் கோபம் ஊட்டியது. ஒரு முறை நான் அவனை பின்தொடர முயற்சித்தேன். ஆனால் எப்படியோ அவனை நான் தொலைத்து விட்டேன். அவனை தேடி கடை வீதியில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து சென்றேன். ஆனால் வேலைக்கு நேரமாகி கொண்டிருந்தது. அன்று இளங்கோவிடம் வாய் நிறைய வாங்கி கட்டி கொண்டேன். எனது அரை நாள் சம்பளமும் பறிபோனது. மாலாவின் வீட்டிற்கு வந்த நெட்டையன் ஒரு புரியாத புதிராக இருந்தான். அவன் தன்னம்பிக்கையும் வலிமை பொருந்தியவனுமாக தோற்றமளித்தான். ஒரு படைவீரனின் நடை அவனுக்கு இருந்தது. அவன் தன் விருப்பம் போல தோன்றி மறைந்தான். ஆனால் என் கண்களுக்கு அவன் எதையோ மறைத்துக் கொண்டும் அதை எப்போதும் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டும் இருந்த ஒருவனைப் போல தோன்றினான். அவன்தான் என் கதையின் வில்லன் என்று நான் தீர்மானித்தேன். நான் அவனை கண்டுபிடித்து ஆவண செய்வேன் என்று நான் உறுதியெடுத்துக் கொண்டேன். மெல்ல மெல்ல பொதுமக்களின் அபிப்பிராயம் மாறியது வெளிப்படையாக தெரிந்தது. தெருக்களிலும் விடுதியிலும் மக்கள் நடந்து சென்ற விதத்திலும் ஓர் இறுக்கம் நிலவியதை என்னால் உணர முடிந்தது. நிதி மற்றும் வர்த்தகத்துறையின் புதிய மந்திரியான ஜம்புமாலி புதிதாக வரிகளை விதித்திருந்தான். அது குறித்து அவன் அனைத்து வர்த்தக சங்கங்களுக்கும் கடைகளுக்கும் தூதுவர்களை அனுப்பி வைத்தான். வேறு வழியின்றி வரி சதவீதங்களை அதிகரிக்க வேண்டியிருந்ததன் அவசியத்தை விளக்குவதற்கு வர்த்தக சங்கங்களுடன் அவன் ஒரு கூட்டு சந்திப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டு பேசினான். அரசாங்கத்தை பொறுத்துக் கொள்ளுமாறு எல்லோரும் தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். வர்ணனுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தும் கொடுக்கப்பட்டவுடன் வரிகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஆனால் யாரும் அவனை நம்பவில்லை. விரைவில் ஜம்புமாலி ஒட்டுமொத்த இலங்கையிலும் மிகவும் வெறுக்கப்பட்ட நபராக ஆனான். சாலை வரி மும்மடங்கு அதிகரித்தது. விவசாயிகளும் வரிக்கு உட்படுத்தப்பட்டனர். படை வீரர்களின் சம்பளம் பாதியாக குறைக்கப்பட்டது. பல அரசாங்க ஊழியர்கள் தங்கள் அலுவலகங்களிலிருந்து உண்மையில் தூக்கி வெளியே எறியப்பட்டனர். விலைவாசி விண்ணை தொட்டது. வர்த்தக கட்டுப்பாட்டின் முற்றுகை காரணமாக வர்த்தகம் ஸ்தம்பித்தது. கடற்கொள்ளைக்காரனான வர்ணனுக்கு பிரகஸ்தன் இலங்கையை விற்றுவிட்டதாக ஒரு வதந்தி பரவியது. ராவணனின் ஆட்சி இலங்கை தீவின் நீண்ட வரலாற்றில் மிக அதிகமாக வெறுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக ஆனது. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே ராவணனை வெறுத்தனர். அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தியிருந்த சூதுவாத அறியாத காதல் ரசனைமிக்க இளைஞர் அவர் என்றும் அவர் ஒரு சூழ்ச்சிகரமான திட்டத்தின் பிடியில் இருந்தார் என்றும் பெரும்பாலான மக்கள் கருதினர். ஒருவித பதற்ற நிலையிலேயே 3 மாதங்கள் உருண்டோடின. நகரின் பல்வேறு பகுதிகளில் சிறு சிறு கலவரங்கள் நிகழ்ந்தன. ஒரு கலவரத்தின் போது வரி வசூலிப்பாளர் ஒருவரை ஒரு கூட்டம் கல்லெறிந்து கொன்றது. அரசாங்கம் அந்நிகழ்விற்கு விரைவாகவும் கொடூரமாகவும் பதிலளித்தது. தளபதி ருத்ராகனின் தனிப்பட்ட தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு படை சம்பவம் நடந்த தெருவில் வாழ்ந்த மக்களை சித்திரவதை அறைகளுக்கு இழுத்துச் சென்றது. அப்படி இழுத்துச் செல்லப்பட்டவர்களில் பலர் அங்கு நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அப்பாவி மக்களே. அன்றிலிருந்து ருத்ராகன் பயத்தின் உருவமாக மாறினான். பெரும் ஆயுதங்களை தாங்கிய மெய்காப்பாளர்கள் புடைசூழ அவள் தனது கருப்பு குதிரையில் வளம் வந்து ஒரு பயங்கரமான ஆட்சியை நடத்தினான். விடுதியின் வியாபாரமும் சரிந்தது. எனக்கு ஏராளமான ஓய்வு நேரம் இருந்தது. நான் ஒருமுறை மாலாவின் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு அவள் அங்கிருந்து காணாமல் போயிருந்ததாக அவளது அண்டை வீட்டார் கூறினர். நான் ஒரே நேரத்தில் வருத்தத்தையும் நிம்மதியையும் உணர்ந்தேன். என் வாழ்வின் ஒரு அத்தியாயம் முடிந்து போயிருந்ததாக நான் மகிழ்ச்சியின்றி நினைத்தேன். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதைப் போல வடகிழக்கு பருவமழையும் பெய்தது. அறுவடை மோசமாக இருந்தது. பக்கத்து கிராமங்களில் இருந்த மக்கள் தலைநகரில் இருந்த கோவில்களுக்கு படையெடுத்தனர். தொன்று தொட்ட நாட்களிலிருந்தே அக்கோவில்களில் இலவச உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது கோவில்களை ஆதரிப்பதற்கு யாரும் இருக்கவில்லை. பல கோவில்கள் மிக மோசமான நிலையில் இருந்தன. மக்களுடைய கஷ்டத்தை தவிர்ப்பதற்காக
தலைமை பொறியாளனான மயனின் மகளுடனான தனது திருமணம் தள்ளி போடப்பட வேண்டியிருந்ததாக அரசன் அறிவித்தார். ஒரு சில ஏளன சிரிப்புகளை தவிர பெரும்பாலான பொதுமக்களிடம் இது எந்தவிதமான நேர்மறை தாக்கத்தையும் உருவாக்கவில்லை. பொது பணத்தில் அவர் கை வைக்காதவரை திருமணம் என்பது அரசனின் தனிப்பட்ட விவகாரம் என்று அசுரர்களின் எழுதப்படாத விதி ஒன்று தெரிவித்தது. பல நியதிகளையும் சட்ட விதிகளையும் போலவே இதுவும் மீறப்படவிருந்தது. குளிர்காலத்தின் முடிவில் நகரில் நடந்த ஒரு அற்ப சம்பவம் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டியது. அரசாங்கத்தின் பிரதான பொறியாளனாக இருந்த மயன் இக்கலவரத்திற்கு காரணமாக இருந்திருப்பான் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். அவன் தனது பொறியியல் திறமைகளை வெளிக்காட்ட நினைத்த போது அதிக இறுக்கமும் பதற்றமும் பசியும் தலைவிரித்தாடிய ஒரு சமுதாயத்தின் ஒரு நுண்ணிய நரம்பை தொட்டிருந்தான். அன்று வானம் தெளிவாக இருந்தது. தெருவில் ஏற்பட்டிருந்த ஒரு கலவரம் என்னை என் உறக்கத்திலிருந்து எழுப்பியது. நான் என் கட்டிலை விட்டு எழுந்திருக்க போராடிய போது கூட்டத்தினரின் சத்தம் பொறுத்துக்கொள்ள முடியாததாக இருந்தது. வெளியே ஒரு வினோதமான முனகல் ஒலி கேட்டது. தூக்கமும் எரிச்சலும் கலந்த நிலையில் இருந்த நான் மயன் ஒரு விமானத்தின் உள்ளே இருந்த காட்சியை கண்டபோது எனது கொட்டாவி பாதியிலேயே நின்றது. மயன் அந்த பறக்கும் இயந்திரத்தில் அமர்ந்து பலவிதமான வித்தைகளை காட்டிக் கொண்டிருந்தான். அவன் அதை மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருந்தான். தனது இந்த செய்கையால் மக்களிடம் உருவாகியிருந்த கோபத்தை அவன் அறியவில்லை. கீழே நின்று கொண்டிருந்த பெருங்கூட்டம் அவனை ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் பார்த்து கத்திக் கொண்டிருந்தது. அது புஷ்பக விமானம். இந்த மயனின் தாத்தாவின் புகழ்மிக்க தயாரிப்பு அது. வேறு யாரோ ஒரு மயனோடு சேர்ந்து இதே போன்ற ஒரு மாதிரியை கோடீஸ்வர வணிகனான குபேரன் தயாரித்திருந்ததாகவும், ஆனால் ஒரு குதிரை பந்தயத்தில் அந்த மயன் அகால மரணம் அடைந்ததால் குபேரன் அந்த பணித்திட்டத்தை கிடப்பில் போட வேண்டியதாயிற்று என்றும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். இதுபோன்ற ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் குபேரன் ஏகப்பட்ட பணத்தை செலவிட்டிருந்தான். ஆனால் அவனால் தனது இயந்திரத்தை பறக்க வைக்க முடியவில்லை. நான் மயனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்த போது அந்த புஷ்பக விமானம் மிக அழகாக திரும்பி அரண்மனையை நோக்கி பறந்து மாயமாய் மறைந்தது. பிறகு முணுமுணுப்புகள் தொடங்கின. மக்கள் பலவிதமானவற்றை பேசத் தொடங்கினர். அப்போது நான் மாலாவின் காதலனை பார்த்தேன். அங்கு அவன் ஒரு சுவரின் மீது நின்றபடி எதையோ கத்திக் கொண்டிருந்தான். அவன் என்ன கூறி கொண்டிருந்தான் என்று நான் கேட்க விரும்பியதால் கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு முன்னே சென்றேன். கூட்டத்தினரின் சத்தம் மெல்ல மெல்ல குறைந்தது. அவ்வப்போது சில முணுமுணுப்புகளும் கிசுகிசுப்பு குரல்களும் எழுந்தன. மற்றபடி ஓர் எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் ஏற்பட்டிருந்தது. அப்போது என் எதிராளி கோபத்தில் வெடித்தான். எனதருமை சகோதரர்களே, இது சுத்த மடத்தனம். நமக்கு இது தேவையா? நாம் இங்கு பசியால் வாடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் அரசன் ஆடம்பரத்தில் திளைக்கிறான். கூட்டம் கைத்தட்டி தனது ஒப்புதலை வெளிப்படுத்தியது. ராவணன் உங்கள் எதிரி. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசன் தேவையா? வேண்டாம், வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நானும் அவர்களோடு சேர்ந்து கோஷமிட்டிருந்ததை நான் கண்டேன். உங்கள் குழந்தைகள் பட்டினியால் துடித்துக் கொண்டிருக்கும் போது அரண்மனைக்குள் இருக்கும் கோமாளிகள் விமானத்தில் பறக்க விரும்புகின்றனர். அவன் சற்று நிறுத்திவிட்டு மக்கள் அமைதியடைவதற்காக சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் கடவுள்களை மறுக்கிறான். கடவுள்கள் கூட பறப்பதில்லை. பறக்கும் இயந்திரங்களை தயாரிப்பதற்கு அந்த மூட அறிவியல் அறிஞனுக்கு உங்கள் அரசன் பணத்தை வாரி இறைக்கிறான். உங்கள் குழந்தைகள் பட்டினியால் சாகும் போது, உங்களது வயல்கள் உங்கள் குடும்பத்தினரின் சடலங்களால் நிரம்பி இருக்கும் போது, உங்களது ஆடு மாடுகள் தாகத்தால் மடிந்து கொண்டிருக்கும் போது, உங்களுடைய அவல நிலையை மேலிருந்து பார்ப்பதற்கு உங்கள் அரசன் விமானத்தில் பறக்கப் போகிறான். அது ஏன் தெரியுமா? ஏன், ஏன் என்று ஓராயிரம் குரல்கள் அவனது கேள்வியை எதிரொலித்தன. ஏனெனில் அவன் உங்களை கண்டு பயப்படுகிறான். அரண்மனையில் இருந்து இறங்கி வந்து பொதுமக்களாகிய உங்களோடு கலந்து பழக அவன் பயப்படுகிறான். ராவணன் இது குறித்து வெட்கப்பட வேண்டும் என்று கூறியவாறு அவன் தன் நெஞ்சின் மீது ஓங்கி குத்தினான். வெட்கம், வெட்கம் என்று கூறி கூட்டத்தில் இருந்தவர்களும் தங்கள் நெஞ்சுகளில் ஓங்கி குத்தினர். வருணனால் தான் உங்கள் வாழ்க்கை அவலமாகியுள்ளதாக அவன் கூறுகிறான். யார் இந்த வருணன்? இலங்கையின் மக்கள் மீது அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவன் ஒரு கடற்கொள்ளைக்காரன். ராவணனை போன்ற ஒரு கோழை உங்களுக்கு அரசனாக ஆகியிருப்பது உங்களுடைய துரதிருஷ்டம். கூட்டத்தின் பின்வரிசையில் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்று பார்ப்பதற்காக நான் மேலும் கீழும் குதித்தேன். அது ஒரு சிறு சண்டைதான். அது ஒன்றும் அவ்வளவு முக்கியமானதல்ல. நான் மீண்டும் அந்த பேச்சாளனை நோக்கி திரும்பினேன். ராவணனை நாம் இங்கு அழைத்தோமா? இங்கு வந்து அவன் நம்மை ஆள வேண்டும் என்று அவனிடம் நாம் கேட்டுக்கொண்டோமா? இல்லை, இல்லை என்று கூட்டம் உரிமையது. பழைய அரசன் ஒரு சண்டாளன், ஆனால் துணிச்சலான சண்டாளன். ஆமாம், ஆமாம், கடற்கொள்ளையர்களை வைக்க வேண்டிய இடத்தில் அவன் வைத்திருந்தான்.
அவன் உங்களிடமிருந்து கொள்ளையடித்தான், ஆனால் மனசாட்சியுடன் கொள்ளையடித்தான். அவன் உங்களை வளைத்தான், ஆனால் உங்களை முழுவதுமாக உடைக்கவில்லை. அவன் தனது ஆடம்பரங்களுக்கு போக நீங்கள் சாப்பிடுவதற்கும் உங்களுக்கு சிறிது மிச்சம் வைத்தான். ஆனால் இந்த கோழை ராவணன் வஞ்சகத்தின் மூலம் ஒரு சாம்ராஜ்யத்தை பெற்றான். இப்போது தனது பேய் ஆட்சியை அவன் உங்கள் மீது கட்டவிழ்த்து விட்டுள்ளான். அவன் ஒரு குழந்தையின் வாயில் உள்ள பாலை கூட திருடுவான். அவன் உங்கள் ரத்தத்தை குடிப்பான். தனது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான சலுகைகளை பெறுவதற்கு தனக்கு இது உதவும் என்று அவன் நினைக்கும் பட்சத்தில் உங்கள் மனைவியரை விற்க கூட அவன் தயங்க மாட்டான். அவன் பலவீனமானவன், கொடுமைக்காரன். எல்லாவற்றையும் விட மேலாக அவன் ஒரு கோழை. அவனது பேச்சு திறமையைக் கண்டு நான் பிரமித்தேன். தகுந்த ஏற்ற இறக்கங்களுடன் அவன் கச்சிதமாக பேசினான். அவனது முகபாவங்களும் கையசைப்புகளும் சக்தி மிக்கவையாக இருந்தன. கூட்டம் உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது. இலங்கை தீவின் குடிமக்களே, என் சக நாட்டோரே, எழுந்திருங்கள். அசுரர்களாகிய நமக்கு பலவீனமான கொடுமைக்கார ஆட்சியாளர்கள் தேவையில்லை. தன்னை இங்கு வலிய நுழைத்துக் கொண்டு நம் மீது ஆட்சி செய்யும் இவனை அகற்றி அவனுடைய கும்பலை கடலுக்குள் தூக்கி எறியலாம். பிறகு நாம் வருணனை எதிர்த்து சண்டையிட்டு அவன் இருக்க வேண்டிய இடம் எது என்பதை அவனுக்கு காட்டலாம். நாம் அரண்மனைக்கு அணிவகுத்து சென்று இந்த அரக்கனை அவனது அரியணையிலிருந்து தூக்கி எறியலாம். அங்கு திடீரென்று ஒரு மௌனம் நிலவியது. அவன் மெதுவாக முன்னோக்கி விழுந்ததை நான் கண்டேன். அவனது நெஞ்சு செந்நிறமாக மாறியது. ஒரு அம்பின் மழுங்கிய முனையை அவன் தனது கையால் பற்றியிருந்ததை அப்போதுதான் நான் பார்த்தேன். தன் நெஞ்சை துளைத்திருந்த அம்பை அவன் தன் கையால் பிடுங்கியிருந்தான். கூட்டம் அக்காட்சியை வீதியோடு பார்த்துக் கொண்டிருந்த போது குதிரை வீரர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்து கூட்டத்தினரை வெட்டி சாய்க்க துவங்கினர். ஒரு பெரும் குழப்பம் பரவ துவங்கியது. வீழ்ந்து கிடந்த அந்த பேச்சாளனை நோக்கி ருத்ராக்கரன் தனது கருப்பு குதிரையில் வேகமாக பாய்ந்து வந்ததை நான் பார்த்தேன். தன் வழியில் இருந்த அனைவரையும் அக்குதிரை தன் காலால் மிதித்து தள்ளியது. அந்த ஆபத்திலிருந்து நான் தப்பியோட விரும்பினேன். ஆனால் அங்கு அரங்கேறி கொண்டிருந்த நாடகத்தின் மையத்தை நோக்கி நான் ஈர்க்கப்பட்டேன். நான் என் எதிரியின் முடிவை பார்க்க விரும்பி எனக்கு எதிரே ஓடி வந்து கொண்டிருந்த பலர் என் மீது மோதியதால் ஏற்பட்ட வலியை பொறுத்து கொண்டு நான் தொடர்ந்து ஓடினேன். நான் சுவரை நெருங்குவதற்குள் என் பாதங்கள் பலமுறை மிதிபட்டிருந்தன. ருத்ராக்கன் கோபத்திலும் வெறுப்பிலும் கொந்தளித்துக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். ரத்தம் ஒழிய நிலையில் விழுந்து கிடந்தவனை அங்கு காணவில்லை. விரக்தியில் ருத்ராக்கன் தனது வாளின் முகப்பை கொண்டு தனது படைவீரன் ஒருவனை அடித்தான். காயப்பட்ட அந்த வீரனின் உடலில் இருந்து தெரித்த ரத்தத்தை பொருட்படுத்தாமல் ருத்ராக்கன் அந்த கலகக்காரனை கண்டுபிடிக்குமாறு தனது இன்னொரு வீரனுக்கு கட்டளையிட்டான். அந்த கலகக்காரனால் நெடுந்தூரம் போயிருக்க முடியாது. நான் ஏமாற்றம் அடைந்தேன். அந்த அம்பு தனது வேலையை செவ்வனே செய்து முடித்திருக்க வேண்டும் என்றும் ஒரு சில மணி நேரத்தில் அவன் இறந்துவிட வேண்டும் என்றும் நான் பிரார்த்தித்தேன். ஆனால் அதை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று என்னால் அப்படியே விட்டுவிட முடியாது என்பதை நான் அறிந்தேன். அப்போது நகரின் பல்வேறு பகுதிகளில் நெருப்பு ஜுவாலைகள் எழுந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். இலங்கை எரியப் போவது இது கடைசி முறையல்ல.